பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து இந்த சோப்பு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, சோப்பு யூஸ் பண்ணாக்கா வந்து கூட மந்திரசக்தி குறையும் சொல்றேன் சமஜி. அந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கெமிக்கலாக இருக்கு, அவ்வளோ நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சமஜி சொல்லுவீங்க உங்கள் ஸ்டைலில் இருந்து? நீங்கள் சோப்புக்கு பதிலானா நீங்கள் வந்து இந்த சில மூலிகை பொடிகளில் வந்து அந்த காலத்தில் இந்த பாசிப்பயிறு ஸோ இந்த மாதிரி சில மூலிகை கலவைகள் இருக்குது, அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்காகவே தனியாகவே சில இது இருக்குது. இல்லை சமஜி, நம்ம ஸ்டைலுக்கு நம்ம மந்திரம் சித்தி பண்ணுறதுக்கு இல்லை, அதுதான் மூலிகை குளியல் தான். மூலிகை பாசிப்பயிர் போட்டு குளிக்கிறது இது இந்த மாதிரி குளியல் தான். நிறைய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வந்து நாட்டு மாட்டு பால் அது ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது. இப்போ நீங்கள் சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாலில் தான் வந்து குளிப்பாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. மேக்கப் கலைக்கிறது, ஸோ பாலில் வந்து குளிக்கிறது, ஸோ கழுத பாலில் குளிக்கிறதுலாம் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளியப்பட்டா ஸோ அதுதான், ஸோ அது மாதிரி கழுத பாலில் குளிக்கிறது, பசும்பாலில் குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட தெய்வ நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை வந்து அதிகரிக்கும். இந்த கழுத பால்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் கழுத பால் கொடுத்தா வந்து கண்டிஷ்டி போகும், உடம்பு அந்த உடம்புல நோயெல்லாம் வராதுன்னு சொல்லி கழுத பால் கொடுப்பாங்க. கழுத பால் குடிச்சா அதோட அந்த குழந்தையோட லக்ஷ்மி கடாட்சம் போயிடும். ஸோ கழுத பால் வந்து யாரும் குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களோட வெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது, அப்புறம் வெல்த்துக்கு நல்லது. சமஞ்சி இப்போ அதுக்கு தான், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஸ்டைலுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூலிகைன்னு சொல்கிறீங்க இல்லைங்க சமஞ்சி, மூலிகை தேய்ச்சி குளிக்கலாம், மூலிகை குளியல்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த உபாசனை எடுக்கிறவங்க அந்த மூலிகை சம்பந்தமான விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ணலாம், தேய்ச்சி குளிக்கலாம். ஆ, குளிக்கலாம். அது எப்படி சமஞ்சி பிரயோகம், அது எப்படி பண்ணுறது சமஞ்சி? இல்லை அது சொன்னேன், அந்த அது வேணால் நெக்ஸ்ட் அந்த மூலிகை குளியலில் நான் அடுத்த அத்தியாயத்தில் வேணால் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே சார். அது என்னென்ன தெய்வத்துக்கு தனித்தனி தெய்வத்துக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா தெய்வத்துக்குமே ஒட்டு. அதாவது நம்மளோட அடுத்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து மந்திர சித்தி ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், மந்திர சித்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இப்போ மந்திர சித்தி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த அத்தியாயத்தில் நம்ம மந்திரம் அந்த நம்மளோட உடலோட சக்தியை வந்து நம்ம பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஒரு இப்போ நீங்கள் சாதாரண மனுஷன், உங்கள்ட்ட ஒரு தெய்வ சக்தி வரணும், அதுக்கு நீங்கள் என்ன உங்கள் சக்தி வந்து அதிகரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து அடுத்த பயிற்சியில் நான் சொல்லிடுறேன். அதோடய குளியல் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் இந்த பால் போட்டு குளிக்கிறது, நாட்டு மாட்டு பாலோ இல்லை கோமியமோ இல்லை பஞ்சகவியமோ டெய்லி கம்பல்சரி ஒரு ஸ்பூனாவது உங்கள் உச்ச நிலையில் ஊற்றி குளிச்சிங்கனாலே உங்களோட உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு தெய்வ சக்தியோடு இருக்கும், பணம் வரும். இப்போ இந்த இது பண்ணிங்கன்னா, ஓகே சார், சனிக்கிழமை செக்கில் ஆட்டை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் உங்களோட தரித்திரம் வறுமை கர்ம வினை நீங்கும். ஆனால் இது யாரும் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி குளித்தா கூட போதும். நாட்டு மாட்டு தயிர் இதெல்லாம் வந்து உடல் ஃபுல்லாக பூசி குளிக்கிறதும் உங்களுக்கு தெய்வ சக்தியை வந்து அதிகரிக்கும். ஓகே சார்.